என் அன்புக்குரியவர்களே, 100 வார்த்தைகள் நீங்க சாதாரணமா கேட்கிற வேர்ட் ஆஃப் காட விட ஒரே ஒரு வாய்ஸ் ஆஃப் காட் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து விஸ்வரூபம் எடுக்க வச்சிரும். உங்களை அதை விற்கிற சந்தையை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். அதை கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, உன் கரத்தை சமுத்திரத்தின் மீதும் உன் வலது கரத்தை சமுத்திரத்தின் மீதும் உன் இடது கரத்தை ஆறுகள் மீதும் நான் என்ன செய்வேன் வைப்பேன்றார். ரெண்டு விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு பாருங்க, ஒன்று சமுத்திரம், இன்னொன்று ஆறு. இந்த ஆறு என்ன செய்யுது, ஊர் ஊரா போய் பாயுது. எந்த ஊருக்கெல்லாம் பாயுதோ அந்த ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதம். அந்த நதி காவிரி அப்படியே பெங்களூர்ல தொடங்குச்சுன்னா பெங்களூர்ல ஆசீர்வாதம், அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுனா தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதம், இந்த நதி போற இடமெல்லாம் ஆசீர்வாதம். ஆனா கடல் இருக்கு பாத்தீங்களா, அது எங்கேயுமே போகாது. ஆனா எத்தனை பேர் கடலுக்குள்ள வந்து முங்கி மூழ்கி எடுக்கணும், புத்தெடுக்கணும், வந்து மீன் எடுக்கணும் நினைக்கிறானோ அவன்லாம் வந்து அல்ல அல்ல அல்ல, அது நின்ன இடத்துல வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ செல்லற தேவன் நதியா வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. செல்லற தேவன் கடலா வச்சிருக்கிறாரு. நதி நீங்க இருக்கிற இடத்துக்கு வரும், ஆனா கடல் வந்து இருக்கிற இடத்துக்கு தான் நீங்க போகணும். ஆனா எவ்வளவு எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும். கடலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா இந்த உலகத்துல இல்லாத பல கலர்ஸ் அங்க இருக்குதான். இந்த பூமியில நீங்க அந்த கலர்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்களாம். அப்பேற்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் கடலுக்குள்ள இருக்கான். என் அன்புக்குரியவர்களே, அவ்வளவு நிறங்கள், உயிரினங்கள், மீன்கள், அதெல்லாம் உள்ளே போனீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் சில கடலில் சில பகுதியின் ஆழத்தை அவர்கள் பூரணமாக கணக்கிடவே. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அப்போ தேவன் இடத்துல சொன்னபோது உன்ட்ட நான் ஒன்று செஞ்சேன்னா அதை நான் எங்கெங்கெல்லாம் கொண்டு போகணுமோ நான் கொண்டு போவேன். அப்போ இந்த வார்த்தை நான் உனக்கு சொல்லவில்லையா, இதுதான் 1-to-1 கான்வர்சேஷன். எதை நான் கேட்குறேன், காமனாக நீங்கள் கேட்குற மெசேஜ் வேற, 1-to-1 கான்வர்சேஷன் வேற. இது அடிக்கடி என்ற சொல்லுவார், யூ அண்ட் மீ அப்படின்னாரு, நீயும் நானும். அந்த ராஜரிகமான திட்டங்கள், நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த சத்தத்தை கேட்டு பழகுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக என்ன செய்யும், நிற்க வைக்கக்கூடியது. இன்னொரு வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டது, நான் அதோட முடிக்கிறேன். யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவாவே பலம் கொண்டு திடமனதாயிரு, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் நிற்பதும் இல்லை, ஒருவனும் உன் மீது கை போடுவதும் இல்லை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா. இது ஏதோ ஒரு காமன் மெசேஜ் இல்லை, இது வந்து ஒரு ஆல்டர் காலிங் இல்லை, இது 1-to-1 கான்வர்சேஷன். என் அன்புக்குரியவர்களே, 100 வார்த்தைகள் நீங்க சாதாரணமாக கேட்குற வேர்ட் ஆஃப் காட விட ஒரே ஒரு வாய்ஸ் ஆஃப் காட் உங்களை உள்ளுக்குள்ள இருந்து விஸ்வரூபம் எடுக்க வச்சிடும் உங்களை. எப்பொழுதெல்லாம் நான் மீடியாவை குறித்து எனக்கு சோறு போடுறது அப்பெல்லாம் அந்த வசனத்தை வாசிப்பேன், விளக்கை கொளுத்தினவன் அதை விளக்கு தண்டின் மீது வைப்பான். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த புதிய உடன்படிக்கை சபையை துவங்குவதற்கு முன்பாக நான் சொன்னேன், இவ்வளோ சபைகள் இருக்கும்போது எதுக்கு ஆண்டவரே சபையை ஆரம்பிக்கணும். கர்த்தர் சொன்னார், ஒருவனும் பழைய துருத்தியிலே புது ரசத்தை என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான், புது ரசத்தை புது துருத்தியில் வைப்பார்கள். ஸோ இந்த நியூ கவனன்ட் பீப்புளை வந்து வந்து நீ புது துருத்தியில் தான் நீ வைக்கணும். அந்த வார்த்தை தான் அந்த ஃபவுண்டேஷன். இது கீழே போட்டிருக்காங்களே, ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்களான்னு கேட்குறீங்களா, இல்லை அவர் போட்டிருக்காரு. அது ஃபவுண்டேஷன் அல்ல, அது அல்ல. புது ரசத்தை புது துருத்தியில் வார்த்து வைப்பார்கள், அதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் என்ன செய்யணும், ஆயிரங்களா லட்சங்களா சபையை பெருக பண்ணும். என் அன்புக்குரியவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகுற போது உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் சூழ்நிலை கேட்டவர் போல என்ன செய்யாது. துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கும் பதற்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஒரு காத்தரிச்சிச்சுன்னா அந்த இலை போய் அங்கிட்டு விழுகும்,
அங்கிட்டு காத்தடிச்சா இங்கிட்டு விழுவும். அப்படித்தான் சூழ்நிலை கேற்றாவா போது அது கேற்றார் போல முடிவுகளை நாம் எடுக்க மாட்டோம். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் வார்த்தை எனக்குள்ள இருக்கு, அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நான் முடிவை எடுப்பேன். அதான் கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். வேறு விதமாய் சொன்னால் அவன் வாய்க்கிறதை எல்லாம் செய்வான். துன்மார்க்கரோ அப்படி இராமல் கையை தட்டுங்க. ஒரு அவருக்கு காற்று பறக்கடிக்கும் சூழ்நிலை கேட்டார் போல் நம்ம மாறக்கூடாது. பஞ்சமே வந்துச்சு சார் ஈசாக்குக்கு, ஆனால் அந்த தேசத்தில் இருப்பேன்னா. ஊருக்கு தான் பஞ்சம் வந்துச்சு, ஆனால் இவன் மட்டும் ஐஸ்வரியன் ஆயிட்டான். பஞ்ச தேசத்தில் வித வித சைஸ்வரன் ஆகிட்டான். பைபிள் சொல்லுது அந்த ஊரில் இருந்தவங்களாம் புறாம விட்டாயெல்லாம், என்னடா அவன் அவன் செஞ்சால் மட்டும் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. ஸோ மனசு சொல்கிற இடம் இல்லை, அல்லது வந்து மக்கள் சொல்கிற இடம் அல்ல, வார்த்தை சொல்லுகிற. அப்போ அந்த வார்த்தை என்ன வார்த்தை? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தேவன் சொல்லுகிற வார்த்தை. அப்போ கத்தி எடுத்துட்டு யோசுவா சண்டைக்கு போகும்போது ஒன்னே ஒன்று அவன் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு, நான் உனக்கு கட்டளை விடவில்லையா, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாய் நிற்பதில்லை, எவன் வந்து நின்னாலும் எனக்கு இந்த வசனம் தான் வரும், அடிச்சு தகர்றா, ஒருத்தர் நிற்க முடியாது, ஒருவன் உன் மீது கை போடுவதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல சார், கையை தட்டுங்க சார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். பயங்கரமான வார்த்தை. இப்படி ஒரு வார்த்தையில் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இப்படி ஒரு வார்த்தையில் தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீர்கள், இப்படி அந்த ஒரு தேவனுடைய சத்தத்தில் தான் நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீர்கள். ஏதோ ஒரு செய்தியை கேட்டலாம் கிடையாது, ஒரு வார்த்தை உங்களை அப்படியே கொக்கியை போட்டு தூக்கிட்டு போயிடும். அந்த ஒரு வார்த்தை பில்லியன் டாலர்ஸை விட ஒர்த்தானது.